ஓம் சாந்தி. 5/3/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்படி பாப் தாதா இருவரும் அகங்காரமற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஆத்ம அபிமானியாக இருக்கிறார்களோ, அதே போல் ஃபாலோ ஃபாதர் செய்யுங்கள், அதாவது தந்தையை பின்பற்றுங்கள். அப்போது சதா முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கேள்வி: உயர்ந்த பதவி அடைவதற்கு எந்த எச்சரிக்கை அவசியம் இருக்க வேண்டும்? பதில்: உயர்ந்த பதவி அடைய வேண்டுமென்றால், முதல் பாயிண்ட், மனதினால் கூட யாருக்கும் என் மூலம் துக்கம் ஏற்படக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், எந்த சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது. மூன்றாவது பாயிண்ட், தந்தையினுடையவர் ஆகி தந்தையின் காரியத்தில், அதாவது இந்த ருத்ர ஞான யக்ஞத்தில் தடை ரூபம் ஆகக்கூடாது. ஒருவேளை யாராவது வாயினால் பாபா பாபா என்று சொல்லி கொண்டு நடத்தை ராயலாக இல்லை என்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. இந்த முரளில பாபா சொல்றார், பாபா நீங்கள் எங்களை நினைக்கிறீங்களா அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்க. அதற்கு பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, என் மீது ஏதாவது பாவ சுமைகள் இருக்கா என்ன உங்களை நினைக்கிறதுக்கு? உங்கள் மீது நிறைய பாவ சுமைகள் இருக்குது, ஆகையால் நீங்கள் நினைவு செய்யணும். நினைவு செய்தால்தான் அந்த சுமைகள் எல்லாம் இறங்கும். நான் எதுக்கு யாரையாவது நினைக்கணும் அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் நினைக்கணும். எவ்வளோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ புண்ணிய ஆத்மா ஆயிடுவீங்க, பாவம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அடுத்தது பிரம்மா பாபா ஒரு விஷயத்தை சொல்கிறார், நான் எவ்வளோ பாபாவை நினைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், ஆனால் மாயினுடைய புயல் எப்படி வருதுன்னா புத்தி யோகத்தையே கட் பண்ணிடுறது. ஆனால் சில குழந்தைகள் சார்ட் அனுப்புவாங்க, நினைவினுடைய சார்ட் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே இவங்க இந்த சார்ட்டை மெயின்டைன் பண்ணால் என்னை விட வேகமாக போயிட்டு நம்பர் ஒன்ல வந்துடுவாங்க அப்படின்னு கூட தோணுது. இருந்தாலும் நினைவு மட்டும் போதாது, பிறரையும் தனக்கு சமமாக மாற்றணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். நான் இவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருந்தேன் என்று எழுதுனா போதாது, இத்தனை பேரை நான் எனக்கு சமமாக மாற்றிட்டேன் பாபா என்று அந்த சார்ட்டையும் நீங்கள் காட்டணும். நினைவினுடைய சார்ட் மட்டும் அனுப்பினால் வேலைக்காகாது அப்படின்றார். அதாவது ஞான யோகம் ரெண்டுமே இருக்கணும், இதில் தான் உழைப்பு இருக்குன்னு புரிய வைக்கிறார். அதாவது யோகா யார் வேணாலும் செய்யலாம், யோகத்துடைய சார்ட்டு கொடுக்கலாம், ஆனால் சைமல்டேனியஸாக பிறரையும் மாற்றணும் அப்படின்றது ஒரு பெரிய வேலை. அதனால் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ரெண்டு விஷயங்களையும் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்றார். அடுத்தது பாபா, யாரும் இன்னும் சம்பூர்ணமாக மாறலை, ஆகையால் யாருடைய மனதையும் நோகடிக்கக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்றார். பேசுகிற விதம் கூட ராயலாக இருக்கணும். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுடைய வாயிலிருந்து ஞான ரத்னங்கள் தான் வெளிவரணும், உயிர் தானம் கொடுக்கணும், வழி காட்டணும்னு சொல்கிறார். கோபத்தின் மீது கூட ஒரு எச்சரிக்கை இருக்கணுன்றார். பாபாவுடைய தொழில் எதுவோ அதுவே உங்களுடைய தொழில். பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், ஆகையால் நீங்களும் சுகம் கொடுக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு தண்டனை அதிகமாயிடும் சொல்கிறார். தண்டனையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அதையும் புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்து நிச்சயம் ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை குழந்தைகள் நல்லபடியாக அறிந்திருக்கிறீர்கள். எப்படி பெற வேண்டும்? ஸ்ரீமத் படி பெற வேண்டும். ஒரே ஒரு கீதை சாஸ்திரத்தில் மட்டும் ஸ்ரீமத் பகவான் வாக்கு என்பது இருக்கிறது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். ஸ்ரீமத் பகவான் வாக்கு அப்படியென்றால் பகவான் நிச்சயம் வந்து உயர்ந்தவர்களாக மாற்றியிருப்பார். பகவான் நிச்சயம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். இராவண ராஜ்யம் ஆரம்பமானதிலிருந்து இராவணனின் வழியில் செல்கிறார்கள். இராவணனுடைய வழியில் செல்பவர்கள்தான் முதலில் மிக கடுமையான தவறை செய்கிறார்கள். இராவணனின் அறை விழுகிறது. 5 விகாரங்கள் என்ற இராவணன் மனிதர்களை தூய்மையற்றவர்களாக மாறுவதற்கு பிரேரணை மூலமாக தூண்டுகிறான். அதனால்தான்
ஹே பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒருவர்தானே? இதிலிருந்து தூய்மையற்றவர்களாக மாற்றுபவர் ஒருவர், தூய்மையாக மாற்றுபவர் வேறொருவர் என்பது நிரூபணமாகிறது. இருவரும் ஒருவராக இருக்க முடியாது. இந்த விஷயங்களை நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சி ஏற்றாற்போல் புரிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். வரிசை கிரமமாக தான் இருக்கிறார்கள். எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு மகிழ்ச்சி அதிகமாகும். தந்தையின் வழியில் நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நாம் இந்த சுயராஜ்ய பதவியை அடைய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். மம்மா பாபாவை பின்பற்றுகிறீர்கள். அவர்கள் அவர்களுக்கு சமமாக மாற்றும் சேவை செய்கிறார்கள். அப்போது நாம் என்ன சேவை செய்கிறோம் மற்றும் மம்மா பாபா என்ன சேவை செய்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள். ஷிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால் பிரம்மா பாபா அனைவரையும் விட அருகில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய சம்பூர்ண ரூபத்தை சூக்ஷ்ம வதனத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயம் இவர் முதலில் இருப்பார். இருந்தாலும் தந்தை எப்படி அகங்காரமற்றவராக ஆத்மாபிமானியாக இருக்கிறாரோ அதே போல இந்த பிரம்மா பாபாவும் அகங்காரமற்றவராக இருக்கிறார். அதனால் ஷிவ் பாபா தான் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். முரளி நடக்கும் போது ஷிவ் பாபா இவர் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள் என்று பிரம்மா பாபா அவரே சொல்கிறார். இந்த பிரம்மாவும் நிச்சயம் கேட்பார். இவர் கேட்கவில்லை மற்றும் சொல்லவில்லை என்றால் உயர்ந்த பதவியை எப்படி அடைவார்? இருந்தாலும் தனது தேகாபிமானத்தை விட்டுவிட்டு ஷிவ் பாபா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். மம்மா குமாரியாக இருந்தார். அதனால் மம்மா முன்னேறி சென்று விட்டார். குமாரிகளாகிய நீங்களும் மம்மாவை பின்பற்றுங்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். நாம் தூய்மையாக மாற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயமாக தந்தை நினைவு யாத்திரையை கற்றுத்தந்திருக்கிறார். இதில் தேக அபிமானம் இருக்கக்கூடாது. சரி, நல்லது. ஒருவேளை யாருக்காவது முரளி சொல்ல முடியவில்லை என்றால் நினைவு யாத்திரையில் இருங்கள். யாத்திரையில் இருந்தபடி முரளி நடத்த முடியும். ஒருவேளை யாத்திரையை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை, முரளி நடத்திய பிறகு யாத்திரையில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் அவர் சப்தத்தை கடந்த வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறார். ஆத்ம அபிமானியாக இருந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் கூடவே சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது முக்கிய விஷயமாக இருக்கிறது. யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிய வைத்து கொண்டே இருங்கள். இதுதான் யாத்திரை. மனிதர்கள் இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆகையால் அஞ்ஞான காலத்தில் யாரும் சொர்க்கத்தை நினைவு செய்வதில்லை. சொர்க்கத்தை நினைவு செய்வது என்றால் இங்கிருந்து இறந்து விடுவது என்று நினைக்கிறார்கள். அதனால் யாரும் நினைவு செய்வதில்லை. நாம் இப்போது திரும்பி போக வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகும். ஆஸ்தியும் நினைவிற்கு வரும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். தந்தையை நினைவு செய்யாத காரணத்தினால் குழம்பி விடுகிறீர்கள். தூங்கி விழுந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களால் அவ்வளவு நேரம் நினைவு செய்ய முடியவில்லையா? அதற்கு தந்தை காதலன் காதலியின் உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது காதலர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் அன்போடு நினைவு செய்கிறாங்களோ அதுபோல அந்த சம்பந்தத்தில் நினைவு செய்தால் ரொம்ப நேரம் பாபாவுடைய நினைவில் இருக்க முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். பாபா நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீர்களா என்று கேட்டு கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கு பாபா, யாரையாவது நினைவு செய்வதற்கு என் மீது பாவ சுமைகள் எதுவும் இல்லை என்று சொல்கிறார்.
உங்கள் மீது பாவ சுமை இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் பாவத்தின் சுமை இறங்காது. மற்றபடி நானேன் யாரையாவது நினைவு செய்ய வேண்டும்? ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். குறிக்கோள் மிக உயர்ந்தது. ஆத்மாபிமானி ஆகுவதற்கான முயற்சி தேவைப்படுகிறது. இப்போது நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்றபடி மூன்று காலங்களையும் அறிந்தவராக இருக்கிறீர்கள். முழு சக்கரமும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் வழி சொல்பவராக இருக்கிறீர்கள். உண்மையிலும் ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே பாகத்தை நடிக்க வருகிறீர்கள். நாம் நடிகர்கள். இதே சிந்தனை புத்தியில் ஓடிக்கொண்டே இருந்தால் போதை ஏறிவிடும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்கள் பார்ட் இருக்கிறது என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இப்போது கர்மாதீத நிலைக்கு நிச்சயம் போக வேண்டும். பிறகு தங்க யுகத்திற்கு வர வேண்டும். இதே சிந்தனையிலிருந்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். பிரம்மா பாபா நானும் நினைவில் இருக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார். சில நேரம் மாயாவின் புயல் எப்படி வருகிறது என்றால் அது புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. நிறைய குழந்தைகள் சார்ட் அனுப்புகிறார்கள். அதை பார்க்கும் போது இவர்கள் என்னை விட வேகமாக செல்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது என்று பிரம்மா பாபா சொல்கிறார். ஒரு வேகம் வரும்போது சார்ட் எழுத ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அதே வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தால் நம்பர் ஒன்னில் சென்று விடுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் சார்ட் எழுதுவதோடு சரி, பாபா நான் இத்தனை பேரை எனக்கு சமமாக மாற்றினேன் என்று எழுதுவதில்லை. நினைவின் சார்ட் மட்டும் எழுதி அனுப்பினால் வேலைக்காகாது. பிறரை தனக்கு சமமாகவும் மாற்ற வேண்டும். ரூப் மற்றும் வசந்த், அதாவது யோகம் மற்றும் ஞானம் இரண்டும் இருக்க வேண்டும். அக்யூரேட்டாக ரூப்பாகவும் வசந்தாகவும் ஆக வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. ராவணன் தேக அபிமானியாக மாற்றுகிறான். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாறுகிறீர்கள். அரைக்கல்பத்திற்கு பிறகு மாயா ராவணன் தேக அபிமானியாக மாற்றுகிறான். ஆத்ம அபிமானியாக இருப்பவர் மிக இனிமையானவராக மாற்றிவிடுகிறார். இப்போது யாரும் சம்பூர்ணம் ஆகவில்லை. அதனால் யாருடைய மனதையும் நோகடிக்காதீர்கள், துக்கம் கொடுக்காதீர்கள் என்று தந்தை எப்போதும் சொல்கிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். பேசுவதிலும் அதிக ராயல்டி இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளின் வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். வழி சொல்ல வேண்டும் மற்றும் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் அல்லவா? நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மங்களின் விளைவை புரிய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இராவண ராஜ்யத்தில் மனிதர்களின் கர்மம் விக்கர்மமாகிவிடுகிறது. அங்கே உங்கள் கர்மம் அகர்மமாக இருக்கும். இது இராவண ராஜ்யம், அது ஈஸ்வரிய ராஜ்யம். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். இப்போது உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. பாரதவாசிகள்தான் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போது ஏழைகளாக மாறிவிட்டார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கும்படி நடக்கும் நாடகம். இதில் மாற்றம் ஏற்பட முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்ற வேண்டும். இதுதான் உங்களுடைய தொழில். தந்தையின் தொழில் எதுவோ அதுவே உங்களுடைய தொழில். உங்கள் முகம் எப்போதும் தேவதைகளைப் போல சந்தோஷத்தில் மலர்ந்திருக்க வேண்டும். நாம் உலகத்தின் எஜமானர் ஆகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அன்பான குழந்தைகள். கோபத்தின் மீது மிகுந்த எச்சரிக்கை இருக்க வேண்டும்.
குழந்தைகளுக்கு சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். சொர்க்கத்தின் வழியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தந்தை சுகத்தை கொடுப்பவர், துக்கத்தை நீக்குபவர். எனவே நீங்களும் சுகத்தை கொடுப்பவர்கள் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. துக்கம் கொடுத்தால் உங்களுக்கு 100 மடங்கு தண்டனை அதிகமாகிவிடும். யாரும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. குழந்தைகளுக்காகவே ட்ரிபுனல், அதாவது ஸ்பெஷல் நீதிக்குழு அமரும். நீங்கள் தடைகளை ஏற்படுத்தினால் அதிக தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். ஆரம்பத்தில் யார் யாருக்கு எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும் என்ற காட்சி எல்லாம் கிடைக்கும். அதை பார்த்துட்டு வந்து சகோதரிகள் சொல்லுவாங்க. அப்போ பாபா அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று தடை போட்டிருந்தார். ஆனால் கடைசியில் எல்லாம் தெரிந்து கொண்டே போகும். போக போக வெகு ஜோராக காட்சிகள் கிடைக்கும். வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகும். அபு வரை கியூவில் நிற்பார்கள். அப்போது, ஓ பிரபுவே, உங்கள் லீலையே லீலைதான் என்று சொல்லுவார்கள். வித்வான் பண்டிதர் போன்றவர்களும் கடைசியில் வருவார்கள். அவர்களுடைய சிம்ஹாசனமும் ஆடும். ஆனால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். இனிமேலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். இப்படிப்பட்ட அன்பு நினைவுகள் ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. எந்த அளவு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் அன்பை பெறுவீர்கள். பாவ கர்மங்கள் அழியும், தாரணையும் ஏற்படும். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும். இது குறைந்த விஷயமா என்ன? அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், பேச்சு மற்றும் நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வெளிவர வேண்டும். தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். யாருடைய மனதையும் நோகடிக்க கூடாது. 2வது பாயிண்ட், கோபத்தின் மீது மிகுந்த எச்சரிக்கை வைக்க வேண்டும். முகம் சதா தேவதைகளைப் போல மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்க வேண்டும். சுயம் தன்னை ஞான யோக பலத்தினால் தேவதையாக மாற்ற வேண்டும். வர்தானம், சதா பஷ்சாத்தாபத்தில் இருந்து விடுபட்டு பிராப்தி சுரூப நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சத்புத்தி, அதாவது நல்ல புத்தியுடையவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கை படகை தந்தைக்கு கொடுத்துவிட்டு நான் என்ற உணர்வை விட்டு விடுகிறார்களோ, ஸ்ரீமத்தில் தன்னுடைய வழியை கலப்பதில்லையோ, அவர்கள் சதா பஷ்சாத்தாபத்தில் இருந்து விடுபட்டு பிராப்தி ஸ்வரூப நிலையை அனுபவம் செய்வார்கள். அவர்களைதான் நல்ல புத்தியுடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நல்ல புத்தியுடையவர்கள் புயலையும் பரிசாக உணர்ந்து சுபாவ சம்ஸ்காரத்தின் மோதலை முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்று உணர்ந்து சதா தந்தையை துணைவர் ஆக்கி கொண்டு சாட்சியாக இருந்து ஒவ்வொருவருடைய பார்ட்டை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியோடு நடந்து கொள்வார்கள். ஸ்லோகன், யார் சுகவள்ளல் தந்தையின் குழந்தைகளோ அவர்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே.
இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேன்